என்ன மாந்தவர்களே, ஏபிஎஸ் குரூப் ஆஃப் ஸ்கூலில் 10 வித்தியாசமான இனிஷியேட்டிவ்ஸ் செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று என்எல்பி மூலமாக கவுன்சிலிங். என்எல்பி என்றால் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். நியூரோ என்றால் மூளை, நியூரோ சர்ஜன், நியூரோலஜி வார்டு சொல்கிறாங்க இல்லையா. லிங்குவிஸ்டிக் என்றால் த வே வி யூஸ் லாங்குவேஜ். லிங்குவிஸ்டிக் என்றால் த வே வி யூஸ் லாங்குவேஜ், வார்த்தைகள், சொல்லாடல் சொல்லுவாங்க, வார்த்தை ஜாலம் சொல்கிறாங்க பாருங்க. ப்ரோக்ராமிங் என்றால் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து வந்த ஒரு டேர்ம் இது. ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, அதில் உங்களுக்கு ஒரு விளைவு வரணும், அவுட்புட் வரணும், பிரிண்ட் வரணும்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குல்ல, கண்ட்ரோல் பி. அந்த கண்ட்ரோல் பியை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த கமாண்டை கொடுத்தீங்களான்னா பிரிண்டரில் நீங்கள் தேவையான டாக்குமெண்ட் கிடச்சிரும். இந்த கண்ட்ரோல் பியை அமைக்கிட்டு பிரிண்ட் வரலன்னா நீங்கள் கம்ப்யூட்டரை ப்ளேம் பண்ண மாட்டீங்க, நீங்கள் சரியான கமாண்டை கொடுத்தீங்களான்னு பார்ப்பீங்க, மறுபடியும் அந்த கண்ட்ரோல் பி நீங்கள் அமுக்குவீங்க. ஒருவேளை ஷிஃப்ட் பி அமைக்கிருக்கலாம், ஃபங்க்ஷன் பி அமைக்கிருக்கலாம். சரி, சரியான கீயை நம்ம அமைக்கிட்டோம், அப்பவும் பிரிண்ட்டு வரலன்னா எல்இடி ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்பீங்க, அந்த கம்ப்யூட்டர் அந்த லைட் வருதா, அப்போ ப்ராசஸ் ஆகுதான்னு பார்ப்பீங்க. அதுவும் ஆகுது அப்படின்னா பிரிண்டர் சரியாக கனெக்ட் பண்ணிருக்கான்னு பார்ப்பீங்க. பிரிண்டர் சரியாக கனெக்ட் ஆகலை, ஓஹோ இதுதான் போட்டிருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ண உடனே அவுட்புட் வந்துடும். இதை ரெண்டு அறிஞர்கள் அமெரிக்காவில் இதை அப்சர்வ் பண்ணாங்க, எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்புட், ஒரு ப்ராசஸ், ஒரு அவுட்புட் இருக்கிறதோ அதே மாதிரி மனிதர்களுக்கு கூட ஒரு இன்புட், எக்கு இன்புட்டு மனதிற்கு ஒரு இன்புட், அந்த மனது மூளைக்கு ஒரு இன்புட் கொடுக்குது, மூளை ப்ராசஸ் பண்ணுது, ப்ராசஸ் பண்ணிவிட்டு நரம்புகள் மூலமாக எலும்புகளுக்கும் உடலில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் ஒரு கமாண்ட் கொடுக்குது, ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபடுறோம். இதுதான் சிம்பிள் என்எல்பி பிரின்சிபிள். இதை நானும் எனது மனைவி ராதா அவர்களும் 30 ஆண்டுகளாக அமெரிக்காவில் போயிட்டு இதை படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கோம். இதை நாங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஒரு பேரண்ட் வராங்க, சார் எப்பவுமே பதட்டமாக இருக்கான் சார் அப்படின்பாங்க, எக்ஸாமுக்கு முந்தின நாள் இவனுக்கு ஜுரம் வந்துடுது சார், உண்மையிலேயே ஜுரம், இந்த எக்ஸாம் ஃபீவர் இல்லை, கிளாஸுக்கு வெளியில் ஞாபகம் இருக்குது சார், நான் வீட்டில் அதே கேள்வி கேட்குறேன், கரெக்டாக எழுதுறாரு, கரெக்டாக சொல்கிறாரு, ஆனால் எக்ஸாமில் எழுதுறதில்லை, இந்த பிரச்சனை இருக்குது சார். என் பையன் எப்பவுமே பயந்த சுபாவமாக இருக்கான் சார் அப்படின்லாம் வருவாங்க. அது தவிர இந்த டீனேஜ் பார்த்தீங்களன்னா அந்த 13, 14, 15 வரும்போது அதில் இன்ஃபாச்சுவேஷனில் போய் மாட்டிப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு எல்லாருமே அழகாக தெரிவாங்க, எல்லாருமே நல்லவங்களாக தெரிவாங்க, அதனால் சில பிரச்சனைகளை போய் மாட்டிப்பாங்க. அந்த வயசில் லவ்வில் போய் மாட்டிப்பாங்க, அதனால் படிப்பு கெடும், அதுக்காக கவுன்சிலிங் வருவாங்க. சில பேர் ஃபேமிலியில் ஏதோ தகராறு இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தகராறு இருக்கும், இல்லை பார்ட்னர்ஸுக்குள்ள தகராறு இருக்கும், இல்லை குழந்தைகளோடையே தகராறு இருக்கும், நண்பர்களோடு தகராறு இருக்கும், அது மன உளைச்சலுக்கு அதிகமாகிடும், ஒரே சண்டை போட்டுன்னு வருவாங்க. அதில் கூட இந்த என்எல்பி மூலமாக நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஆக இந்த என்எல்பி கவுன்சிலிங் மூலமாக ஏபிஎஸ் குழுவில் படிக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் அவர்களுக்கு இந்த கவுன்சிலிங் நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த கவுன்சிலிங் மூலமாக தன்னம்பிக்கையோடு இருப்பது எப்படி, செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருப்பது எப்படி, தைரியமாக இருப்பது எப்படி, படித்த பாடங்கள் மனசில் முழுமையாக பதிவது எப்படி, கவனம் எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்விலேயே ஒன்று இருக்கிறது எப்படி, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சால் என்ன விளைவு, எதை செய்யலைன்னா என்ன விளைவு, இந்த கவுன்சிலிங் நாங்கள் கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறோம்,
பெற்றோர்களுக்கு கொடுக்குறோம், ஆசிரியர்களுக்கு கொடுக்குறோம், குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். ஆசிரியர்களுக்கு இது கொடுக்குறோம், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது. அந்த ப்ரோக்ராம் நீ புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்க பாடம் அந்த குழந்தையுடைய மனதில் பதியும். ஆக ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு என்எல்பி ட்ரெயினிங் கவுன்சிலிங் கொடுக்குறோம். இதுதான் வித்தியாசமான ஒரு 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 இனிஷியேட்டிவ். எனக்கு தெரிந்து வேறு எந்த பள்ளிக்கூடங்களை கொடுக்குறாங்கன்னு தெரியல. நாங்கள் வெளிநாட்டில் போயிட்டு ரெண்டு இடத்துல படித்தோம், என்எல்பி காம்ப்ரஹென்சிவ் கொலராடோ யுனைடெட் ஸ்டேட்ஸ், இரண்டாவது தி இன்ஸ்டியூட் ஃபார் தி என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பொட்டன்ஷியல் ஃபிலடெல்ஃபியா யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த ரெண்டு இடத்துல நாங்கள் படிச்சுட்டு வந்த அந்த அறிவியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். கெட் எக்ஸைட்டட், கம் அண்ட் ஜாயின் அவர் ஸ்கூல். ஆல் தி பெஸ்ட். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு எதுக்காக நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இது போன்ற பல கருத்துக்கள் புதைந்த வீடியோக்கள் நாங்கள் ஏற்றுக்கிட்டே இருக்கோம், அது உங்களுக்கு வந்து சேரும் என்பதற்காக. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். ஏபிஎஸ் வித்யா மந்திர், திருவள்ளூர்.